தர்மபுரி மாவட்டம் மகேந்திரமங்கலம் அருகே ஒரு அரசு பள்ளியில் வரலாறு பாட ஆசிரியர்களாக பணிபுரிபவர்கள்தான் லட்சுமணன் வைத்திய முப்பத்தெட்டு சின்னமுத்து வயது முப்பத்தி நான்கு இவர்கள் இருவருமே அரூர் பகுதியில் இருந்து பள்ளிக்கு வந்து பணிபுரிந்து வருகிறார்கள் சில நேரங்களில் குடிபோதையிலும் பள்ளிக்கு வந்ததாகவும் கூறப்படுகிறது இந்நிலையில்தான் ஆசிரியர்களான லட்சுமணன் சின்னமுத்து ஆகியோர் அந்த பள்ளியில் பத்தாம் வகுப்பு படிக்கும் ஒரு மாணவிக்கு பாலியல் தொல்லை கொடுத்து வந்துள்ளனர் மாணவியின் செல்போனுக்கு காதல் கவிதைகள் ஆபாச வார்த்தைகள் ஆபாச படங்களை அனுப்பியும் வந்துள்ளனர் அதிர்ச்சி அடைந்துள்ளார் ஆசிரியர்கள் இரண்டு பேருமே அந்த மாணவியை மிரட்டியும் உள்ளனர் இது பற்றி வெளியே யாரிடமாவது கூறினால் உன் வாழ்க்கையை சீரழித்து விடுவோம் மதிப்பெண்களை குறைத்து விடுவோம் என்றும் கூறியுள்ளனர் இதனால் அந்த மாணவி பாலியல் தொல்லை குறித்து வீட்டில் யாரிடமும் சொல்லாமல் மறைத்து வந்துள்ளார் இந்நிலையில் தான் நேற்று முன்தினம் குடிபோதையில் பள்ளிக்கு வந்த ஆசிரியர்கள் இருவருமே மாணவிடம் எல்லை மீறி நடக்க முயன்று செய்துள்ளனர் இதனால் அதிர்ச்சியடைந்த அந்த மாணவி மாலையில் பள்ளி வகுப்பு நேரம் முடிந்ததும் வீட்டிற்கு சென்று நடந்த சம்பவத்தை தனது தாயிடம் கூறி அழுதுள்ளார் இந்த சம்பவம் ஊர் மக்களுக்கு தெரிய வந்துள்ளது இதையடுத்து நேற்று காலை பத்து முப்பது அளவில் நூற்றுக்கும் மேற்பட்டவர்கள் திரண்டு பள்ளிக்கு சென்று ஆசிரியர்களிடம் இது பற்றி கேட்டுள்ளனர் ஆனால் ஆசிரியர்கள் இருவருமே குடிபோதையில் இருந்ததால் சரியான பதில் கூறவில்லை என்றும் தெரிகிறது இதனால் தலைமை ஆசிரியரான முருகேசனிடம் சென்று முறையிட்டனர் தலைமை ஆசிரியர் முருகேசனோ பார்வையற்ற மாற்றுத்திறனாளி ஆவார் ஆனால் தலைமை ஆசிரியருக்கு சரியான பதில் தெரிவிக்கவில்லை எனவும் கூறப்படுகிறது இதனால் பொதுமக்கள் ஆத்திரமடைந்து இரண்டு ஆசிரியர்களையும் சரமாரியாக தாக்கினார்கள் இதை அறிந்ததும் மகேந்திரமங்கலம் போலீசார் பள்ளிக்கு சென்று விசாரித்தனர் பின்னர் ஆசிரியர்கள் இரண்டு பேரையுமே கைதும் செய்தனர் அவரிடம் இருந்த இரண்டு செல்போன்களையும் போலீசார் பதிமுதல் செய்தனர் இதன் பின்னரும் ஆத்திரம் தணியாத பொதுமக்கள் திரண்டு சென்று மகேந்திரமங்கலம் போலீஸ் நிலையத்தையும் முற்றுகையிட்டனர் மாணவிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த இரண்டு ஆசிரியர்களும் தூக்கு தண்டனை வழங்கினால்தான் மற்றவர்களுக்கும் இது ஒரு பாடமாக அமையும் என்று கூறி போராட்டமும் நடத்தினர் அப்போது பாலக்கோடு துணை போலீஸ் சூப்பிரண்டான சீனிவாசன் வந்து பொதுமக்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தினார் நடந்த சம்பவம் குறித்து விசாரித்து உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் அவர் உறுதியளித்தார் இதைத் தொடர்ந்து பொதுமக்கள் அங்கிருந்து கலைத்தும் சென்றனர் இதனால் அந்த பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பும் ஏற்பட்டது பாதிக்கப்பட்ட மாணவி பொன்னாகரம் அனைத்து மகளிர் காவல் நிலையத்திற்கு விசாரணைக்காக அழைத்து செல்லப்பட்டார் இது குறித்து மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் முத்துகிருஷ்ணனிடம் கேட்டபோது பள்ளியில் நடந்த சம்பவம் பற்றி விசாரித்து வருகிறோம் இரண்டு ஆசிரியர்கள் மீதும் துறை ரீதியாக நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் தெரிவித்துள்ளார் இந்த சம்பவத்தை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத மறக்காம பதிவு பண்ணுங்க மேலும் இது போல பல செய்திகளை அப்டேட்டா நீங்க உடனுக்குடனே தெரிஞ்சுக்கிட்டு மறக்காம என்ன சேனலையை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க யூடியூப்ல நீங்க வீடியோ பார்க்கணும்னு விரும்புனீங்கன்னா இந்த இந்த சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே அந்த பெல் செலி மறக்காம கிளிக் பண்ணிக்கங்க ஃபேஸ்புக்கில் இது போன்ற வீடியோக்களை நீங்க அப்டேட் ஆட்ருந்து உடனே பார்க்கணும் வரும்னா மறக்காம என்னுடைய பேஜை லைக் பண்ணிக்கங்க மறக்காம அந்த ஃபாலோ பட்டனையும் கிளிக் பண்ணுங்க நன்றி